Tanuvas UG candidates rank list அதுக்கப்புறம் கட் ஆஃப் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் இன் பர்சன் கவுன்சிலிங் எல்லாமே வந்தாச்சு. ஃபஸ்ட் ரவுண்டுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக வேக்கண்ட் இருக்கும். நம்மளுக்கு செகண்ட் ரவுண்டுக்கும் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. இது நிறைய கேண்டிடேட்ஸ் கேட்டிருந்தீங்க, ஸோ கட் ஆஃப் அதிகமாக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதிங்க. மேபி நம்மளுக்கு செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் இதெல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பிபிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அகாடமிக் வொக்கேஷனல் 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே கூப்பிட்ருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கும்போது ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்கும். கட் ஆஃப் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அகாடமிக்கில் ஓசி 193.5, பிசி 189, பிசிஎம் 172, எம்பிசி 188, எஸ்சி 185, எஸ்சிஏ 172.5, அதுக்கப்புறம் எஸ்டி 165. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வந்திருக்கும். வொக்கேஷனலுக்கும் 188, 172, 161, 178, 174, 164. எஸ்டிக்கு இல்லை. 7.5 ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸ்க்கு ஓசி 180, பிசி 175, பிசிஎம் 162, எம்பிசின்னு பார்க்கும்போது 175, எஸ்சிக்கு 172, எஸ்சிஏக்கு 172. வொக்கேஷனல் 7.5க்கு 187.5 கூப்பிட்ருக்காங்க. பிடெக்கை பொறுத்த வரைக்கும் அகாடமிக்கில் ஓசிக்கு 180, 173, 144, எம்பிசிக்கு 170, எஸ்சிக்கு 169, எஸ்சிஏக்கு 154.5. 7.5 ரிசர்வேஷன் அகாடமிக் பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 158க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்ருக்காங்க. இது இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபேமிலி சில்ட்ரனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 188க்கு மேலே இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்ருக்காங்க. பிடெக்குக்கு 108.5க்கு மேலே இருக்கிறவங்க இதை அட்டன் பண்ண முடியும், இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபோன் நம்பர் மெயில் ஐடிக்கு கண்டிப்பாக எஸ்எம்எஸும் மெயிலும் வந்திருக்கும், செக் பண்ணி பாருங்கள். வராதவங்க வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளுக்கு 29th மெயில் அண்ட் எஸ்எம்எஸ் வந்துடும். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்னு பார்க்கும்போது ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு நீங்கள் எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயும் பே பண்ண அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் டைமில் காலேஜ் ப்ரெஃபரன்ஸ், கேம்பஸ் ப்ரெஃபரன்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், எடிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபீயெல்லாம் எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஓகே, இதில் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்க எல்லாத்துக்குமே அட்மிஷன் கிடைக்குமா கேரண்டீரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. நீங்கள் கடைசி வரைக்கும் அட்மிஷனோட லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் போகணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ட்ரூவாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லா அட்மிஷன் ப்ராசஸும் நீங்கள் கரெக்டாக தெளிவாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட அட்மிஷன் ஃபுல்ஃபில் ஆகும். இன் பர்சன் கவுன்சிலிங்கோட ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நம்மளுக்கு 29th அந்த ஒரு டே மட்டும் சென்னையில் நடக்குது. ஸோ எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். வந்திருக்கும் உங்களுக்கு மெயில் அண்ட் எஸ்எம்எஸ் ஆல்சோ வந்திருக்கும். வரலைனாலும் வெயிட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் டெனுவாஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாமே முடிஞ்சாச்சு. அக்ரிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுமே வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த வீக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது வந்துடும். ஓகே, ஆல் த பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.